உங்கள் ஆதார் எண் பற்றி முக்கிய தகவல். ஆதார் அட்டை நாட்டின் மிக முக்கிய அடையாள ஆவணமாக உள்ள நிலையில் ஆதார் அட்டை தொலைந்துவிட்டாலோ அல்லது மறந்துவிட்டாலோ கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களை கட்டாயம் குறிப்பிட்ட இடைவெளியில் புதுப்பிக்க அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஆனால் ஆதார் அட்டை தொலைந்துவிட்டாலோ அல்லது ஆதார் எண் மறந்துவிட்டாலோ பயனர்களின் மிகவும் சிரமமான நிலையை சந்திக்க நேரிடும். இதுபோன்ற நிலையில் பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. https://myaadhar.uidi.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையத்திலிருந்து செல்ல வேண்டும். ஆதார் எண்ணை மீட்டெடுப்பது என்ற ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும். ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் எண்ணிற்கு வரும் ஓடிபி எண்ணை உள்ளிட வேண்டும். இதன் பின்னர் உங்களின் ஆதார் எண் விவரங்கள் உங்களுக்கு அனுப்பப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட இருக்கக்கூடிய ஆதார் எண் வந்து ஆதார் அட்டை தொலைந்து விட்டாலோ இல்லை வந்து ஆதார் எண் வந்து மறந்து விட்டாலோ என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலமாக ஆதார் விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும் என்பது பற்றிய தகவல்கள் இருக்கேன். அதே போல் வந்து ஆதார் அட்டை வந்து இலவசமாக ஆன்லைன் மூலமாக ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய பிழை திருத்தங்களை வந்து அப்டேட் செய்வதற்கான கால அவகாசங்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு கட்டணம் இல்லாமல் இலவச சேவையாக ஜூன் மாதம் 14 வரை ஆன்லைன் மூலமாக ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய பிழை திருத்தங்கள், அதாவது முகவரி, வயது, இது போன்ற இருக்கக்கூடிய புகைப்படங்களை வந்து மாற்றுவதற்கு போன்ற இலவச சேவைகளை ஆன்லைன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு வந்து இலவச கட்டணம் இல்லாமல் வந்து ஆன்லைன் மூலமாக செய்வதற்கு ஜூன் மாதம் 14 வரை கால அவகாசம் உள்ளது. அதேபோல் நீங்கள் இசேவை மையங்கள் மூலம் சென்று வந்து இந்த பணிகளை செய்ய வேண்டுமென்றால் ₹50 கட்டணம் செலுத்தக்கூடிய சூழல் உருவாகும். அதேபோல் ஜூன் 14 தேதிக்கு பின்னர் வந்து இந்த சேவைகளை, அதாவது ஆதார் அட்டையில் கூடிய பெயர் திருத்தம், பிழை திருத்தம் போன்ற தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு கூடுதலாக கட்டணம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும்.